ஒரு நிமிஷம் இதை வந்துடுறேன். டூ மினிட்ஸ். உட்காருடா. ஏய் தங்கம், நீ எங்க இங்க எப்படி வந்த? அப்படியே உன்னை பார்க்காம இருக்க முடியலையா? ஒரே மிஸ்ஸிங் ஆயிடுச்சா, அதான் வந்துட்டேன். என்னடி ஷாக் கொடுக்குற? சொல்லாம கிளம்ப, நீ பாட்டு கிளம்பி வந்துட்ட. 300 கிலோமீட்டர். உனக்காக மூணு கடலே தாண்டி வருவேன். 300 கிலோமீட்டர் தானே, வரமாட்டேனா? அம்மா நீ ஷாக்ல இருக்க, நான் வந்தது உனக்கு சந்தோஷம் இல்லையா? ஒரு பொண்ணு எனக்காக என்ன தேடி ஊர் விட்டு ஊர் வந்திருக்க, இதை விட ஒரு பையனை வேற என்ன சந்தோஷப்படுத்திட முடியும்? சந்தோஷம்லாம் நிறையவே இருக்கு, ஆனால் நான் என்ன ஷாக்லேருந்தே வெளில வரலடி, என்னால் நம்பவே முடியல. அப்போ கிஸ் கொடுத்த நம்புவியா? ஏய் ஊரே நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு, வெறுப்பு தம் சும்மா குட்டுச்சு. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, யார் பார்த்தா எனக்கு என்ன, எனக்கு பிரச்சனை. நீ போயிருவ, இங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தானே, யார் இவங்கெல்லாம் சமாளிக்கிறது? சரியான அன்ரொமான்டிக் பாய் ஃப்ரெண்டா இருக்கே பாணி, உனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், வந்தவனே கட்டி பிடிச்சு கொஞ்சவனை பார்த்தா மொக்க போடுற நீ. அப்படிலாம் உன போ விட்டுருவனா? நீ வந்ததெல்லாம் உன்ன வேஸ்ட் ஆகாது. அம்மா நான் போ போறேன்னு யார் சொன்னது? அப்புறம் பதறாத பதறாத, மூஞ்ச பார்க்க முடியல. ரெண்டு நாள் தான் இருப்பேன், இன்டர்வியூ போய் சொல்லிதான் வந்தேன். ஐயோ ரெண்டு நாள் தானா? இங்கே டைம் வேஸ்ட் பண்ணிருக்க, வா போய் பார்க்க வேண்டிய இடம்லாம் நிறைய இருக்குல்ல. இப்பதான் தங்கம் கரெக்டா ஸ்பீடுக்கு வந்திருக்க, போலாமா? போலாமா, பேக் எடு, அந்த பேக் கொடு, வா வா வா, டைம் ஆச்சு. நீ எனதருகினில் நீ, இதை விட ஒரு கவிதையே கிடையாது. நீ இதை விட ஒரு புனிதம் இருக்காதே. காற்றில் பூ போல நெஞ்சம் கூத்தாடுதே, கண்கள் பார்க்காத வெக்கம் வந்தாடுதே. இதுவரை தீண்டாத ஓர் இன்பம் கை நீட்டுதே. கனவா நிஜமா இது இரண்டும் தானா? விடை அறிகின்ற தேடல்கள் தேவைதான். வெயிட் பண்ணதெல்லாம் போதும்டி, ரொம்ப வெயிட் பண்ண வைக்காத, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. எல்லாமே விளையாட்டா உனக்கு? நான் விளையாடலடி, சீரியஸாக தான் சொல்கிறேன். எனக்கு டைம் வேணும். டைம் வேணுமா? என்னை பார்த்தா எனக்கு கிளாக் மாதிரி இருக்கா? டைம் வேணும்னா நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்ணுற? நான் இன்னும் ரெடி ஆகலை, ஏதோ இன்னும் சின்ன வயசு மாதிரியே இருக்குது. நமக்குன்னு ஒரு ஃபேமிலின்னு நினைச்சாலே பக்கன்னு இருக்கு, எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? ஒரு பிரச்சனைனா அதை ஃபேஸ் பண்ணுற வரைக்கும் பயமாக தாண்டி இருக்கும். சொல்யூஷன் அதை ஃபேஸ் பண்ணுறது தான். அதை விட்டு நீ தூரமாக ஓடிக்கிட்டே இருந்தேன்னு வையேன், கடைசி வரைக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு நாள் நான் இருக்க மாட்டேன், ரொம்ப டிலே பண்ணாத, பார்த்துக்கோ. என்ன சொன்ன?
ஏய் தங்கம், நான் அப்படி மீன் பண்ணலடா. நான் அத சொல்லவே வரல. அப்ளி பேசாத. உனக்காக போய் கிளம்பி வந்தேன் பாரு. போடா. ஏய் குட்டச்சி நில்றி. பின்னாடி வந்த அடிச்சிருவேன். ஏய் நான் தான் அப்படி மீன் பண்ணலன்னு சொல்றேன்ல. தெரியாம வாய்ஸ்ல பாய் அந்த மாதிரி ஆயிடுச்சுடா. இப்படி தப்பா கூட இப்படி சொல்லுவ? மனசுல இல்லாதது வாயில வரும். நீ இப்படியே நம்ம பண்ணிட்டே இரு. நானும் அம்பலாம் பண்ணலையே. நான் நிறைய லவ் தான் பண்றேன். சரி நான் தான் அப்படி மீன் பண்ணலன்னு சொல்றேன்ல. என்ன பேசணும் கூட அறிவில்ல. அதெல்லாம் இருக்கவன் லவ் பண்ணவே தகுதி இல்லாதவன் சாமியாரே சொல்றாரு. ஓ ராகுல் நாதா சாமியாரா? ஐ கரெக்ட். இதோ பார் இருக்கு போற ரெண்டு நாள்ல இப்படி சண்டை போட்டு இருக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு பெரிய. நீ டிசைட் பண்ணு. பா பேசாத. சரி 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 இங்க பார் இங்க பார். இப்பலாம் இருக்க கூடாது சரியா? நோ கோபம். சரி ஸ்மைல் பண்ணு சந்தோஷமா இருக்கணும். ஓகே வாப்பலாம். நைட் வேற வெளில போனோம் டின்னர் இருக்கு எழுந்துரு சீக்கிரம். ஹலோ ஹலோ ராகுல் சார் இருக்காரா? ம் இருக்காரு. என்ன கொஞ்சம் பார்க்க வர முடியுமா? வீணா மேடம் கேட்டு வரமாட்டேன்னு சொல்லிடுவானா இந்த ராகுல்? இதோ கிளம்பிட்டு இருக்கேன். சும்மா வந்துட்டுலாம் போகக்கூடாது. என்னை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போகணும். ஆ ரெடியாக வந்துருங்க. அதெல்லாம் நான் எப்போவும் ரெடி. இதோ வரேன் டென் மினிட்ஸ். ஹேய் ஹேய் என்னடி வந்ததுலேருந்து ஒரு சர்ப்ரைஸாக கொடுத்துட்ருக்க? புடவையெல்லாம் கட்டிகிட்டு இருக்க. உனக்கு ரெட் கலர் பிடிக்குமே, அதான் வாங்கினேன். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட காட்டிட்டு போகலான்னு பார்த்தேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. யார் கட்டியிருக்கா? நல்லா தான் இருக்கும். நக்கல். சரி வெளில எங்கே கூட்டு போன சொன்னி இதுலையா? ஆமாம். அதெல்லாம் என்னால் முடியாது. ஏன் நல்லா இல்லையா? எப்படி உங்க அழகு ஊர் ஃபுல்லா ரசிக்கணும் அதை நான் பார்த்தா சும்மா இருக்குமா? அதெல்லாம் நம்மளால முடியாது. சாதாரணமா இருந்தாலே நம்ம பசங்க குறுகுறுன்னு பார்ப்பாங்க. கூட்டச்சி புடவையெல்லாம் கட்ட அழகா வேற இருக்க. அதனால நீ புடவை கட்டினா மட்டும் பொண்ணுங்க அப்படி பிரைட் ஆயிடுறீங்க. அதெல்லாம் கேர்ள் சீக்ரெட் சொல்ல முடியாது. இந்த ரிஸ்கெல்லாம் நான் எடுக்க விரும்ப. என்னப்பா உனக்காக ஆசையா புடவைலாம் கட்டினா இப்படி சொல்ற? சரி மூஞ்சி அப்படி பாவமாக வச்சு நான் அட்டாக் பண்ணாத கூப்பிட்டு போகிறேன். சரி மேலே ஃப்ரெண்டு வீட்டில் சுட்டியா? லேட் ஆகும். பிரச்சனை இல்லை டைம்லாம். அவள் கிடக்குறா, அதெல்லாம் சமாளிக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. வா போகலாம். சும்மா வந்து வந்து ம் இவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு வந்தால் இப்படி ஐஸ்கிரீம் கொடுத்து ரோட்டில் நடக்க வச்சுட்டுருக்கேன். எந்த ராத்திரி திடீர்னு ஃபோன் பண்ணி வெளில கூப்பிட்டு போனால் எங்கே கூப்பிட்டு போகிறது? சாப்பிட தான் போக முடியும். அதுவும் எல்லாமே க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ எங்கேயும் போகலையா? எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் இருக்காதுடா. என்ன பண்ணுறது? வா போகலாம். உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணணுமா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஆனால் சொன்னால் நீ அதை எப்படி எடுத்துப்பேன்னு தெரில. எஸ்ஆம் நைட் என் கூட தங்கிட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏய் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லப்பா. முன்னாடி சொல்ல மாட்டியா? போலாம் வா. ஏய் ஏய் இதுதான் நம்ம வீடு. ஸோ கே உள்ளவா. டக்குன்னு போய் உள்ள ஃப்ரெஷ்னப் பண்ணிக்கோ. நானும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ம் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஏய் அது ஏன் சட்டடி? ஆசை வலையிடுதா நெஞ்சம் அதில் விழுதா எழுந்திடும் போதும் அன்பே மீண்டும் விழுந்திடுதா தனிமை சுடுதா நினைவில் தருதா தலையணை போ
குஞ்சி பேசிட வேணாம் உன் கண்ணே பேசுதடி குஞ்சமாக பார்த்தா மழை சாரல் வீசுதடா நான் இன்ன நடந்தா கண்ணு ஓ முகமே ஏ பேபி இங்க இருக்கப்பல நான் மிஸ் பண்ணுவியா அப்பப்ப எப்பயாவது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை என்னடி இப்படிலாம் கேள்வி கேக்குற கண்டிப்பா என் அளவுக்கு மிஸ் பண்ணிருக்க மாட்டேன் ஒழுங்கா கிரெடிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொடுக்கணும் நீ வரலன்னு உடனே உன பார்க்க வந்தல அதெல்லாம் ஃபுல்லா கொடுத்துடலாம் நானே ஷாக் ஆயிட்டா பாத்துக்கோ ஏன் அவ்வளவு மிஸ் பண்ணிட்டியா என்ன கிளம்பிலாம் வந்திருக்க பின்ன சும்மா வர வர ஏமாத்திட்டு இருந்தா அதான் கிளம்பி வந்துட்டேன் நான் ஒண்ணும் வேணும்னே பண்ணலடா கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு டைட் ஆனதுல டைம் கவனிக்க மாறேன்ட்டேன் ஆனா நீலா வருவே நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல என்ன என்ன மிஸ் பண்ண ஃபீல் ஒன்னு அப்படியே கட்டி இழுத்துருச்சு போல ஓ லக்கு இப்படி ஒரு பார்ட்னர் கிடைச்சதுக்கு வரும்டா வரும் நாங்க மட்டும் என்னவா என்னோட பெட்டரான ஆள் உனக்கு கிடைச்சிருமா ஏய் சொல்லி கிடைச்சிருவானா எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன் அதான் இந்த ராகுலோட கேள்வி நம்ம கேள்விக்கெல்லாம் யாராலும் பதிலே சொல்ல முடியாது அப்படி செக் வைக்கிறது தான் இந்த ராகுல் ஸ்பெஷலிஸ்ட் தற்பேர்ம பேசுறதுல போதும் வேலையை பாரு பண்ற பண்ற உனக்கு தானே பண்றேன் நான் பண்ண மாதிரி யார் பண்ண போறேன் அண்ணா ஆக்சுவலா உனக்கு ஃபுல் பாயிண்ட்ஸ் கொடுக்கலான்னு இருந்தேன் தெரியுமா நீ போட்ட எஃபர்ட்டுக்கு நீ கிளம்பி வந்திருக்கலாம் ஆனால் ஒரு டைலாக் ஒன்று பத்தியா மூணு கடல் தாண்டி வருவேன்னு அதான் அந்த டைலாக் அந்த ஒரு டைலாக் தான் ஏன் அந்த டைலாக் என்ன குறைச்சல் ஒன்றுமே கிடையாது ஒன்றை மாதிரியே இருக்குது சரி சரி வேலையை பாரு பேசி பேசி இப்படி ராத்திரி ஃபுல்லாக தூக்கத்தை கெடுத்துருவா போலையே ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் போலாம் எனக்கு ஏதோ காலேஜோட லாஸ்ட் டே ஃபேர்வெல் மாதிரி ஃபீலாக இருக்கு உன்னை விட்டு போகணும்னு நினைச்சாலே மனசு ஏதோ ஹெவியாக ஃபீல் ஆகுது நான் தான் பெர்மனெண்டாக கூட இருக்க சொல்யூஷன் கொடுத்தேன் நீ தான் கண்டுக்கவே மாட்ட ஏன்னா நான் கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் நீ தானே கன்வின்ஸ் பண்ணி என் மைண்டை மாற்றணும் பண்ண மாட்டியா கூட இருக்கிறதுலாம் கன்வின்ஸ் பண்ண முடியாது வா அப்புறம் சொன்ன மாதிரி நிறைய டைம் இருக்கு என்ன அவசரம் டைம் வரும் எனக்கும் தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவேன் நினைக்கிறப்ப ஒரு மாதிரி இருக்கு என்ன பண்ண முடியும் சரி ஏறு ட்ராப் பண்ற ஃபீல் பண்ணாத தங்கம் டிஸ்டன்ஸில் ஒரு மேட்ரா என் மனசு எப்பவுமே உங்ககிட்ட தான் இருக்கும் பட் என்னதான் இருந்தாலும் உன்னை போவிட மனசே வரமாட்டேன் இருந்தாலும் போய் தான் ஆகணும் நிஜமா போய் தான் ஆகணுமா சரி போ அப்புறம் இந்த ரெண்டு நாள் ஞாபகத்தை வச்சு அடுத்த ரெண்டு மாதம் ஓட்டணும் அப்புறம் இந்த மூணு கடல் தாண்டி வருது 300 கிலோமீட்டர் தாண்டி வருதா நீ பண்ணாத நான் வரேன் ஒன்று பார்க்க சரியா ஓய் ப்ளீஸ் டி சீக்கிரம் வீட்டில் பேசிடு ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்காத சரி ஓகே பாய் சேஃபாக ரீச் ஆகிட்டு டெக்ஸ்ட் பண்ணு
அப்புறம் ரெஸ்ட் இன் பீஸ். அல்லாஹ் கரெக்ட் மூமெண்ட்ஸ் குடுக்குறாப்ல பாண்டு விங்க. எல்லாரும் மேட்டர் இல்ல. அது பாட்டு புஷ்பா கல்லு அர்ஜுன் பல இவர கூப்பிடுவாரு போல. பயர்னா ஒரு மேட்டர் இல்ல. காஜிலா ஸோ இன்னைக்கு டேட்ல வந்து என்ன புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டே இருந்தோம். ஸோ புதுசாக பான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. எஸ் பான் தான் இங்கே வந்து கீழ்பாக்கில் வந்து ராயல் பான் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து சும்மா கிராஸ் பண்ணுறப்ப பார்த்தேன் நிறையா டைப் ஆஃப் பான்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ஃபயர், ஐஸு, குல்ஃபி பான், லட்டு பான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் வச்சுருக்காங்க, ஸ்பெஷல் பான், ஸ்வீட் பான்னு. ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். என்னோட பார்ட்னர் இன் கிரைம் இன்னைக்கு யார் அப்படின்னு